வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோல வந்து ஜூலை 2021 வரப்போற கேம்ஸ் பத்தி பேச போறேன். பிசி, பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அப்புறம் நிண்டெண்டோ ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் வரப்போகுது கேம்ஸ்னா. ஸோ என்னென்ன வரப்போகுது பார்க்கலாம். ஜூன் மாதம் E3 கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய கேம்ஸ் பார்த்தோம், நிறைய கேம்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து ஜூலை மாதம் வரப்போற கேம்ஸ் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஃபார்முலா வந்தான், F1 2021 வந்து இந்த வருஷம் வரப்போகுது. ஆனால் இந்த புது கேம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இஏ வந்து கோட் மாஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லாக அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் வந்து பப்ளிஷாக பண்ணியிருந்தாங்க இஏ அந்த F1 சீரிஸ் மூலமாக. ஸோ கோட் மாஸ்டர்ஸ் வந்து இப்போ இஏ தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கேம்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயம் மாற்றிருப்பாங்க. F1 2020 விட நல்லா இருக்க போக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொக்க எலிமெண்ட்ஸாக ரிமூவ் பண்ணிக்காங்களாம். போன கேமில் வந்து நிறைய கிரைண்டிங் இருந்த மாதிரி தான், நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நெக்ஸ்ட் ஜென்ல வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஜென்னா அந்த பிளே ஸ்டேஷன் 5 அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ்லேயும் வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ண போகுது. இது வந்து July 13 ரிலீஸ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். இந்த கேம் பேர் ஆக்சன்ட். இது வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கூட பிசிலே வருது. இது இந்த ஆக்சன் வந்து ஒரு சைவர் பங்க் தீம் நடக்குது. ஸோ வந்து விஷுவல்ஸ் இப்படிக்கு போகுது. கேம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 3D ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. உங்களுக்கு ஷூட் அப் அப்புறம் வந்து டஞ்சன் கேம்ஸ் பிடிக்கினா வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. ஆக்சுவலாக கோஆப் கூட இருக்க போகுது. இது ஏன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னா வந்து நார்மல் டஞ்சன் கிளாரர் கேம்ஸ்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. இது வந்து நிறைய பீப்புள் அப்புறம் வந்து ஒரு கோஆப் மோடுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் தராங்க. அது மட்டும் இல்லாமல் மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், நல்லா இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக தென் நீங்கள் கேம் பாஸ் ஓன் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை. இது வந்து டோட்டலாக ஃப்ரீயாக வரப்போகுது உங்களுக்கு, நீங்கள் விளாட்லாத. இது வந்து லான்ச் டேப்பே வருது, பட் July 29 தான் வருது. அவ்வளோலாம் நீங்கள் வெயிட் பண்ணோம். அடுத்த கேம் வந்து லீக் ஆஃப் போக்கிமான்ஸ் தான். வெயிட், அதில் பேர். இந்த கேம் பேர் போக்கிமான் யூனைட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மோபா கேமு, அதான் மல்டி பிளேயர் ஆன்லைன் பேட்டில் அரேனா. இந்த கேமில் நீங்கள் போக்கேமான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை ஆக்சுவலாக ப்ளே பண்ணணும் சொல்லலாத. இது வந்து பையன் நிறைய மூவ்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேவரட் பிகாச்சோ கூட விளாட முடியும். இது ஒரு 5v5 கேமு, அதாவது ஒரு டீமில் 5 பேர் இருக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் நிறைய பேர் புரிய போகுது, ஏன்னா வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் வருது. அது மட்டும் இல்லாமல் மொபைலுக்கு வரப்போகுது இந்த கேமு. போக்கிமான் பற்றி தெரியும், கண்டிப்பாக நிறைய பேர் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிண்டெண்டோ வந்து டிமி ஸ்டுடியோஸ் பண்ணுறாங்க. டிமி யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஃப்ரீ டு ப்ளே கேமு. ஸோ மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் வந்து நிறைய வரப்போகுது. நெக்ஸ்ட் நீங்கள் மேன் ஆஃப் கல்ச்சராக தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இதான் ஒரு மீமு. ஸோ ஏ சட்டோரணி தான். இந்த ஏ சட்டோரணி கிரானிக்கல்ஸ் வந்து 2 கேம் ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் லாயராக விளாட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு டிடெக்டிவாக இல்லை லாயராக. ஸோ நிறைய விஷயத்தில் பார்க்கணும், லா வைஸ் நீங்கள் அக்யூஸ் பண்ணோம், அதனால் ரொம்ப சூப்பராக போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த டைலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேமில். ஆக்சுவலாக மீம் கூட இது. இந்த கேம் 19th century இங்கிலாந்துலேயும் அப்புறம் ஜப்பானில் நடக்க போகுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் செட்டிங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ட்ஸில் வந்து நிறைய பேர் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு விஷுவல் நாவல் கூட உங்களுக்கு வந்து ஸ்டோரி விளாட்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக போகுது இந்த கேமை, செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த கேம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பாக்ஸ் கான்சோல் வச்சிருந்தா ஒரு சூப்பரான கேம் வரப்போகுது, அதான் மைக்ரோசாஃப்ட் ஃப்ளைட் சிமுலேட்டர். இது வந்து ஏற்கனவே எக்ஸ்பாக்ஸ் 1 அப்புறம் வந்து பிசிலே இருந்திருக்கு. இது வந்து இப்போ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஜென் போர்ட் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னா வந்து கிராஃபிக்கல் வைஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க கான்சோல் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கேம். இது இந்த கேமில் நம்ம மொத்த உலகமே இருக்குது, உங்களால் வந்து டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேம் பாஸ் வச்சுருந்தா இந்த கேம் வந்து ஃப்ரீயாக விளாட முடியும் உங்களால். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு பெரிய டிவியோ அப்புறம் வந்து ஒரு கவுச் வச்சுருந்தா போதும், எக்ஸ்பாக்ஸ் கான்சோல் வச்சு ஜாலியாக நீங்கள் விளாட்லாம். இந்த கேம் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பாக்ஸ் SSD வந்து நிறைய இடத்து பிடிக்க போகுது. இந்த கேமோட ஆக்சுவல் டேட்டா வந்து 2 PB. இது வந்து டோட்டலாக வந்து சர்வரில் இருக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு 100 GB ஏற்றினா போதும். இது வந்து இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதான் நம்ம உலகத்தோட மேப் டேட்டா அப்புறம் வந்து வெதர் எல்லாமே இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கேம் பார்த்து தனி வீடியோ என்ன போட்டுக்கான பாருங்க. அதில் வந்து எப்படி இதோட டெவலப்பர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய கேம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் வந்து சென்னோபெல் லைட் தான். செர்னோபைல் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் டிவி சீரிஸ் பார்த்துருப்பீங்க கன்ஃபார்மாக. இந்த செர்னோபைல் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஆஃப்டர் மாத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் இடம், கேம் டெவலப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபேமஸ், அது மட்டும் இல்லாமல் ஷூட் ஆகும். இந்த கேம் மெட்ரோ, ஸ்டால்கர், அது போல் கேம்ஸ் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டாப்பின்ஸ் தான் உங்களுக்கு ஃபேலோட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது ஆக்சுவலாக அந்த கேமில், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க. அந்த மான்ஸ்டர்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகுது. ஒரு இண்டி கேம் தான் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஸ்பேஸ் ஜாம் செஞ்சிருக்கோம். இப்போ புது படம் வரப்போகுது, இதில் வந்து லெப்ரான் ஜேம்ஸ் இருக்க போகிறாரு, மைக்கேல் பி ஜார்டன் அப்புறம் நிறைய கேஸ்ட் இருக்காங்க. சம படம் அது July 14 ரிலீஸ் ஆகுது. இது கூட வந்து ஒரு கேம் வரப்போகுது, இது வந்து எக்ஸ்பாக்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸ்பேஸ் ஜாம் த நியூ லெகசி தி கேம் சொல்கிறாங்க. இது ஒரு சைட் ஸ்க்ரோலிங் காம்பேட் கேமு, நல்லா இருக்கும், நீங்கள் வலி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு மேஜர் அப்டேட், அதாவது வாஸ்ட்ராஸ் லீஜன்ஸோட பிளட் லைன்ஸ் டிஎல்சி. இந்த புது டிஎல்சியில் வந்து நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து ஒரு தனி ஸ்டோரி லைன், இல்லை வந்து ஃபேமஸ் கேரக்டர்ஸ் திரும்பி வராங்க. அதான் ஏடன் பிஎஸும் அப்புறம் ரெஞ்சும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்டோரியில் வரப்போகிறாங்க. எவ்வளோ சூப்பராக போகுது யோசிச்சு பாருங்கள். இது வந்து July 6 வரப்போகுது. ஸோ நீங்கள் வாஸ்ட்ராக ஃபோன் பண்ணி தான் வந்து உங்கள் சீசன் பார்த்துச்சு வாங்கலாத. இதில் ஏடன் பேஸுக்கும் அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாக இருக்கும். ஏடன் பேஸ் வந்து ரொம்ப ஏஜ் ஆயிருப்பாரு, இருந்தாலும் ஏடன் பேஸ் தான். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக போகுது, ஏன்னா வந்து புது மெக்கானிக்ஸோட ஏடன் பேஸ் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு தலை வரப்போகிறாரு, ரொம்ப சூப்பராக போகுது இந்த கேமு. நெக்ஸ்ட் கேமோட ஒரு பெரிய நியூஸ் லிங்காக இருக்குது, அதுதான் ப்ளூபர் டீமோட அப்சர் ரீடெக்ஸ் வந்து இப்போ PS4 அப்புறம் எக்ஸ்பாக்ஸ்க்கு வருது.
பிசியில் ஒரு ஃபேமஸ் கேமு, அது மட்டும் இல்லாமல் ப்ளூபர் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிப்பாங்க அந்த கேமை. ப்ளூபர் டீம் கேம்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக இருக்கும், ஏற்கனவே மீடியம் பார்த்துருப்பீங்க அந்த கேம். ஓகே, ஒரு புது நியூஸ் என்னன்னா வந்து கோனாமியும் அப்புறம் ப்ளூபர் டீமும் வந்து ஒன்றா சேர போகிறாங்க. இது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து மீடியம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஒரு டிஃப்ரெண்டான கேம் அது. இந்த கோனாமி பார்ட்னர்ஷிப்னால எங்கே இன்ட் ஆகுதுன்னா வந்து சைலண்ட் ஹில் கேம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ளூ பாக்ஸ் போய் இப்போ இது வந்துச்சு, எவ்வளோ தியரி பாருங்கள். இந்த சைலண்ட் ஹில் பற்றி தனி வீடியோ கண்டிப்பாக போடுறேன், ஏன்னா வந்து அவ்வளோக்கு நியூஸு. அடுத்த கேம் வந்து ஜெல்டாவோட எஸ்டி ரீமாஸ்டர் தான். இது வந்து 2011 ரிலீஸ் ஆன ஸ்கைவர்ட் ஸ்வார்டு தான். இது வந்து பழைய வீ சிஸ்டமில் இருந்தது, இப்போ வந்து நிண்டெண்டோ சுவிட்ச் வரனால 60 FPS விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நிண்டெண்டோ கொஞ்சம் அப்படியே பிசி சைட் பார்த்தா நல்லாயிருக்கும். லிஸ்ட்டில் அடுத்தது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் அப்டேட் தான், பிளேக்டல் இன்சிலன்ஸ் தான். இது வந்து எக்ஸ்பாக்ஸ் 36 அப்புறம் PS5 வருது, முக்கியமாக நிண்டெண்டோ சுவிட்சுக்கும். அப்புறம் இந்த கேம் எல்டர் சோல்ஸ்னு வருது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது கேம் பார்க்க, நல்லா இருக்குது ஆர்ட் ஸ்டைலு. அப்புறம் ப்ராஜெக்ட் வார்லாக் வந்து பழைய காலத்து டூம் கேமாக இருக்குது, அது நிறைய பேர் பிடிக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த கேமும். இது போல் நிறைய இண்டி கேம்ஸ் வருது. நெக்ஸ்ட் மான்ஸ்டர் ஹண்டர் ஸ்டோரிஸ் 2 வர போகுது நிண்டெண்டோ ஸ்விட்சில், அதுவும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஜூலை மாதம் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, இது ஒரு லீக்ல இருந்தால் தெரிஞ்சுது, நிறைய லீக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து பிளே ஸ்டேஷன் வந்து ஸ்டேட் ஆஃப் வந்து திரும்பி நடத்த போகிறாங்கன்னு. போன ஸ்டேட் ஆஃப் பிளேயில் வந்து ஒரைசன் ஃபர்பிடன் சுட கேம் பிளே காமிச்சாங்க, எல்லாரும் வாயை புலக்க வச்சுட்டாங்க. ஏன்னா கேம் வந்து அவ்வளோ சூப்பராகுது. இப்போ வந்து எல்லாம் எங்கே பார்க்குறாங்கன்னா வந்து காட் ஆஃப் வாரோட சீக்வலும் அப்புறம் GTA 5 என்ஹான்ஸ் எடிஷனும் தான். இது ரெண்டுமே அந்த ஸ்டேட் ஆஃப் பிளேயில் காமிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய லீக்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணுறது வந்து பிளே ஸ்டேஷன் ஈவெண்ட் வந்து ரொம்ப பெருசாக போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் மாதிரி ஒரு யூனிஃபைட் சர்வீஸ் மாதிரி பண்ண போகிறாங்களா. எக்ஸாம்பிள் வந்து Apple 1 மாதிரியே. இதில் வந்து சோனிலேவு, அப்புறம் வந்து பிளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸு, அது போல் நிறைய விஷயம் வரப்போகுது, அது வந்து பார்க்கலாம். இது ஒரு லீக்கு தான், ஆனால் இன்னொரு விஷயம் கூட வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இது வந்து PSVR 2 தான், இதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல பிளேஸ் இது, E3 முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சம்மர் கேம் ஃபெஸ்ட் படம் நடக்க போகுது, ஸோ பெரிய இவெண்ட் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து பிளே ஸ்டேஷன் வந்து பெருசாக பண்ணுவாங்க, ஏன்னா ஃபேன்ஸ் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தோட பெரிய ஈவெண்ட் இதாக இருக்க போகுது நினைக்கிறேன். இது நல்லா கேளுங்க, July 8 சொல்கிறாங்க லீக்கு, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ July 8 வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கணும் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதோட ஈவெண்ட்ஸ் முடியல. EA Play வந்து July 22 வந்து நடக்க போக சொல்கிறாங்க. போன வருஷம் EA Play வந்து ஒரு ரீசெண்டாக இருந்தது, இந்த வருஷம் நிறைய காமிக்க போகிறாங்க. Battlefield 2042 வந்து ஏற்கனவே பார்த்தோம் நம்ம கேம் பிளேலாம், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இன்டெப்த் போக போகிறாங்க. பேட்டா அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து நிறைய கேம் பிளே காமிக்க போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நீட் ஃபார் ஸ்பீட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, கண்ணெல்லாம் எங்கே இருக்குன்னா வந்து EA ஸ்டார் வார்ஸ் கேம் தான். ஸ்டார் வார்ஸ் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கேம் செஞ்சாங்க, ஜெடை ஃபாலன் ஆர்டர்னு. இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆக்சுவலாக, ரீஸ்பான் வர டெவலப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சீக்வல் டைம் ஆயிடுச்சு, புது கேம் பண்ணுறனால EA வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்க போகிறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வரப்போகுது. இதோட கேம் பிளே ரிவீல் ட்ரெய்லர் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், Battlefront 3 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்துச்சுன்னா கூட ரொம்ப சூப்பராக போகுது, நான் சந்தோஷப்படுவேன் அதுக்கு. வழக்கு போல் FIFA 22 அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் காமிச்சிருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் EA ஒரிஜினல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகுது, இது ஸ்டோரி கேம்ஸ்லாம் நல்லா பண்ணுது ஆக்சுவலாக. It Takes 2 பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுப்போ நிறைய கேம்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். EA வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது, நான் கேம் லைப்ரரி வந்து ரொம்ப பெருசு. இந்த வீடியோ எதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது, ஏதாச்சும் புது கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பண்ணால் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அந்த சேனலில். அது மட்டும் இல்லாமல் PC கண்டென்ட் இருக்குது, GPU Guide PSU Guide இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.